ஓகே, பத்தாவது ப்ரோக்ராம் எவாலுவேட் பண்ணலாங்களா? லாங் என் என்னன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். சம் ஈக்குவல்ஸ் ஜீரோ, ஜீரோ ஸ்டோர் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு லைனும் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ மெமரி ரெண்டு மெமரி வேரியபிள், ஒரு இது இன்னும் இனிஷியலைஸ் பண்ணல, இன்னொன்று ஜீரோன்னு இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னில் 38743 ஸ்டோர் ஆகுது, 38743 ஸ்டோர் ஆகுது. இது முடிஞ்சிருச்சு. என்னோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவா? ஆமாம். அப்போ உள்ளே வரும். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு என் மாடு டென் ரிமைண்டர் ஆஃப் டென் அப்படின்னாவே லாஸ்ட் டிஜிட்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அப்போது ஸோ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டு எதுக்கு ஈக்குவல்ன்ட்டு, சம் ஈக்குவல்ஸ் சம் ப்ளஸ் என் மாடு டென்னுக்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ அப்போது இந்த கேஸில் என்ன ஆகுது, சம்மோட வேல்யூ கரண்ட் சம்மோட வேல்யூ வந்து ஜீரோ ப்ளஸ் இப்போ கரண்ட் லாஸ்ட் டிஜிட் என்ன, த்ரீ. ரெண்டையும் கூட்டினோம்னா த்ரீ. இந்த த்ரீயை எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், சம்மில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்கனவே ஜீரோ எடுத்துட்டு இந்த இடத்துல மூணு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், என் ஈக்குவல்ஸ் என் பை டென்னு இதுதான் அர்த்தம். ஸோ இங்கே என்னில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 38743, அதை பத்தால் டிவைட் பண்ணோம்னா 38743 வரும். பட் இது வந்து லாங்காக இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ட்ரங்கேட் ஆகும். அப்போ இந்த நம்பர் போயிட்டு இதுக்கு பதிலாக என்ன ஸ்டோர் ஆகும், 38744 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ இங்கே இந்த இந்த எண்ட் ஆஃப் லூப்புக்கு வந்தோன்னா மறுபடியும் என்ன ஆகும், இம்மிடியேட்டாக கண்டிஷனுக்கு வந்துடும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் என்ன பண்ணோம், என்னோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவான்னு செக் பண்ணுது. எஸ் 38744ங்கிறது கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்போ இங்கே வரும்போது என் மாடு டென் லாஸ்ட் டிஜிட் என்ன, நாலு. ஏற்கனவே இருந்த சம் என்ன, மூணு. மூணு ப்ளஸ் நாலு அப்போ என்ன ஆகுது, ஏழு ஆகுது. இந்த ஏழுங்கிறது எங்கே ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம், சம்மில் வந்து ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ என் ஈக்குவல்ஸ் என் பை டென்னு இதில் லாஸ்ட் டிஜிட்டை ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறோம். என் ஈக்குவல்ஸ் என் பை டென்ன்றது இது லாங் நம்பராக இருக்கிறதுனால லாஸ்ட் டிஜிட்டை ட்ராப் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ இதை முடிச்சுட்டு 387 வந்து ஸ்டோர் ஆகுது. மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம், என் கிரேட்டர் தேன் ஜீரோவா? ஆமாம். உள்ளே வரோம். இப்போ லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறோம், லாஸ்ட் டிஜிட் என்ன, செவன். கரண்ட்லி என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, இங்கே என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, செவன். ஸோ செவன் ப்ளஸ் செவன் ஃபோர்டீன். ஃபோர்டீன் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், சம்மில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு 14 வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, 14 ஸ்டோர் ஆகிடுச்சிங்களா. அடுத்தது என் ஈக்குவல்ஸ் என் பை டென். ஸோ அப்போ இது எரேஸ் ஆகிட்டு இதுக்கு பதிலாக என்னாகும், 38 ஸ்டோர் ஆகும். ரைட், மறுபடியும் மேலே வரும். என்னோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவா? எஸ் 38ங்கிறது கிரேட்டர் தேன் ஜீரோ தான். எகெயின் இங்கே வரும்போது இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன, 8. 8 ப்ளஸ் ஏற்கனவே சம்மில் என்ன இருக்குது, 14 ஈக்குவல்ஸ் 22 என்ன பண்ணுறோம், இதை எரேஸ் பண்ணிவிட்டு 22 போடுறோம். அடுத்தது லாஸ்ட் டிஜிட்டை ட்ராப் பண்ணுறோம். ஸோ இதை எரேஸ் பண்ணிட்டு 3 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ வரும்போது மறுபடியும் இங்கே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் கிரேட்டர் தேன் ஜீரோவா? ஆமாம். ஸோ இங்கே வரும்போது இந்த லாஸ்ட் டிஜிட்ன்றது ஒரு டிஜிட் தான். அப்போ 3 ப்ளஸ் 22, ஸோ தட் இஸ் நத்திங் பட் 25. இந்த 25 எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், சம்மில் கொண்டு போய் எரேஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். 25 தென் என் ஈக்குவல்ஸ் என் பை டென் ட்ராப் லாஸ்ட் டிஜிட். இதை ட்ராப் பண்ணும்போது இது என்னாகும், ஜீரோவாக ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வரும்போது என் கிரேட்டர் தேன் ஜீரோவா? இல்லை, ஏற்கனவே இது ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ லூப்பை விட்டு வெளியே வரும். அப்போது பிரிண்ட் ஆகும்போது பிரிண்ட் பர்சன்டேஜ் டி சம்மு, சம்மில் இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, 25. ஸோ 25ன்றது அவுட்புட்டில் வரும். ஸோ இது கரெக்டாக இருக்கான்றதையும் நாம் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் லோட் பண்ணிட்டேன், பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்கள், 25. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணதும் 25. ஸோ அதுவும் 25. ஸோ நம்மளுடைய கோடிங் எக்ஸாக்ட்லி கரெக்ட். சூப்பர், லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன்.